அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். பேராசிரியை கௌரி அவர்கள் 2006 ஆம் ஆண்டு மனவளக்கல்லையில் இணைந்து கடந்த 12 வருடங்களாக பெங்களூர் சிவானந்தா ஸ்கை டிரஸ்டில் ஆன்மீக தொண்டாற்றி வருகிறார்கள். அட்வான்ஸ் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றுள்ளார்கள். மேலும் 2016 ஆம் ஆண்டு முதல் பெங்களூர் சிவானந்தா ஸ்கை டிரஸ்டின் தலைவராக மிகச்சிறந்த முறையில் அருட்தொண்டாற்றி வருகின்றார்கள். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் அவரின் சிந்தனை உரையை கேட்க இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பாகவும் பேராசிரியை திருமதி கௌரி அவர்களை வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு சிறு திருத்தம், 2006ல இருந்து சிவானந்தா இல்ல, 2016 எண்ட்லதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மலேசியன் ஸ்கை டிரஸ்ட்ல படிச்சது, அதுக்கப்புறமா 2018ல இருந்து விஷால கர்நாடகால இது பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தது. 2016 எண்டு டிசம்பர்லதான் வந்து புதுசா விஷா சிவானந்தா ஸ்டார்ட் ஆச்சு. நன்றிமா, நன்றிமா, தகவலுக்கு நன்றிமா. வாழ்க. நீங்கள் ஒரே ஆரம்பிக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, அறிவை அறிய வைத்த குரு தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி, இந்த மனவளக்கலையில் முதன் ஆசானாக கிடைத்த முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி சார் மற்றும் முதுநிலை பேராசிரியர் மீனா மேடம் முதல் எனக்கு போதித்த அத்தனை பேராசிரியர்களையும் வணங்கி, இந்த இணைப்பில் இணைவதற்கு வாய்ப்பு அளித்த கர்நாடகா ஸ்டேட் ஸ்கை பிரசிடென்டாக இருக்கும் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் தனபதி சார் மற்றும் ஸ்மார்ட் துணை தலைவராக இருக்கும் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் விஜயா தனபதி மேடம் அவர்களையும் வணங்கி, இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். தலைப்பு: விதியும் மதியும். விதி என்பது என்ன? மதியாக இருப்பது என்ன? விதியும் மதியும் எப்படி வேலை செய்கிறது என்பது பற்றி சற்று விரிவாக காண்போம். விதி என்றால் என்ன? நமக்கு நடப்பதற்கெல்லாம் காரணம் நம் விதி என்றும், அதுதான் நமக்கு தெரிந்தோ தெரியதோ எல்லாம் காரணமாக நம் விதி என்றும், அதுதான் மூலம் என்றும் தெரிந்தோ தெரியாமலோ சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். அதுவும் கெட்டதாக நடக்கும் பொழுது விதிதான் காரணம் என்று நம்புகிறோம், நல்லதாக நடக்கும் பொழுது விதியை நினைப்பதில்லை. அப்போ ஏன் விதியை நினைப்பதில்லை என்று பிறகு கவனிப்போம். இப்பொழுது விதி என்றால் என்ன? 5 புலன்கள் மூலமாக நமக்கு கிடைக்க பெறுகின்ற அனுபோக அனுபவங்களை கருமயத்தில் பதிய வைத்து, அந்த பதிவே மூளை வழியாக எண்ணம் சொல் செயலாகவும் மாற்றம் பெறுகிறது. அந்த கருமையத்தில் பதிய வைத்த ஒவ்வொன்றும் திருப்பு நமக்கு என்ன எண்ணமாகவோ, இல்ல அந்த எண்ணத்திற்கு தகுந்த சொல்லாகவோ, இல்ல சொல்லிற்கு தகுந்த செயல்களாகவோ நமக்கு மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றது. இதுதான் விதி. விதி என்ற அப்போ இந்த மனவளக்கலைக்கு வருவதற்கு முன் நம்ம விதி விதி என்று சொல்கின்றோம். ஆனால் இந்த விதி எப்படி ஏற்படுகின்றது என்பதை இந்த மனவளக்கலையில் வந்த பிறகுதான் நாம் உணர்கின்றோம். இப்போ நம்ம கருமையத்தில் எப்படி பதிகின்றது, அதை புரிந்தால்தான் விதியை பற்றி நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். சும்மாவே நம்ம விதி விதி என்று சொல்லி நம்ம
நம்ம நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் விதிதான் காரணம். அதுவும் கெட்டதாக நடக்கும் பொழுதெல்லாம் விதிதான் வந்து நமக்கு செயல்படுகிறது என்று சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை விதி மேல் பழி போட்டு நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை, விதி என்பது என்ன என்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மனவளக்கலையில் வந்திருப்பவர்கள் கருமயம் என்றால் என்ன என்று தெரியும், அது எப்படி பதிவாகிறது என்று தெரியும், அது எப்படி எண்ணம் செயலாக செயல்படுகிறது என்பது புரியும். ஆனால் புதிதாக கேட்கும் அன்பர்களுக்கு இதை பற்றி தெரியாது. அதுக்கோசரம் சொல்ப கொஞ்சம் அந்த எப்படி விதி செயல்படுகிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இப்ப 5 புலன்கள் வழியாக நமக்கு கிடைக்கின்றது அனுபவம். என்ன அனுபவம் கிடைக்கிறது? இப்ப 5 புலன்கள் என்றால் என்ன? அதுதான் தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காது. இந்த 5 புலன்கள் வழியாக தான் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்கின்றோம். கண் வழியாக பார்க்கின்றோம், காது வழியாக கேட்கின்றோம், மூக்கு வழியாக வாசனையை பெறுகின்றோம், நாக்கின் மூலமாக சுவையை உணர்ந்து கொள்கின்றோம், தோலின் மூலமாக நம் தொடு உணர்வாக புரிந்து கொள்கின்றோம். இந்த 5 புலன்கள் தான் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகிறது. அந்த எதன் மூலமாக உணர்ந்து கொள்கின்றோம் என்றால் மூளையின் வழியாக தான் இதையெல்லாம் உணர்ந்து கொள்கின்றோம். இப்போ நம்ம கருமையத்துல வந்து எப்படி பதிகிறது என்பதை விளக்கமாக காண்போம். இப்போ உதாரணமாக கண்ணின் மூலமாக நாம் எதையா ஒரு இப்போ ஒரு டிவியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்கின்றோம். அப்போ கண்ணின் மூலமாக பார்க்கின்ற அனைத்தும் கண்களில் ஃபர்ஸ்ட் முதல்ல நமக்கு கண்ணில் பதிகிறது. அந்த பதிந்த பதிவுகள் எல்லாம் மூளையில் போய் சேர்கிறது. அங்க பதிந்த மூளை செல்களில் பதிந்தவுடன் நம்ம உடலில் உள்ள எல்லா உயிர் செல்களிலும் போய் உயிர் துகள்களிலும் பதிகிறது. உயிர் துகளில் பதிந்த உயிர் துகளிலிருந்து வெளியே வரக்கூடிய சக்தி என்ற காந்த களத்தில் சேர்கிறது. அதன் மையமாக இருக்கிற கருமையம், நம்ம உடலில் மையமாக இருக்கிற கருமையத்தில் போய் நாம பார்த்த நிகழ்ச்சி பதிகின்றது. அதுதான் ரெக்கார்டு என்று சொல்கிறோம். இப்போ இவ்வளவுலயும் அது பதிந்து இப்போ நமக்கு தேவை பழக்கம் சூழ்நிலை ஏற்படும் பொழுது திருப்பி அதை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு அதுதான் எண்ணமாக போகிறது. திருப்பி திருப்பி எண்ணிய அந்த செயலே சொல்லாகவும் திருப்பி இன்னும் செயலாகவும் மாற்றம் பெறுகின்றது. எப்படி மாற்றம் பெறுகிறது என்பதை இன்னும் ஆழமாக நாம் என்னதான் உடல் எண்ணம் எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை. அந்த எண்ணம் தான் ஒவ்வொரு உடல் செல்லும் ஒவ்வொரு செல்லையும் தூண்டி அது செயலுக்கு கொண்டு வருகிறது. இப்போ பார்த்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சிகளாக இருந்தால் அப்ப நமக்கு அல்ல அங்க நல்ல எண்ணமாகவும் நல்ல செயல்களாகவும் நல்ல சொல்களாகவும் அங்கு ரெக்கார்டு ஆகிறது நம்ம கருமையத்தில். அதை கெட்ட நிகழ்ச்சிகளாக பார்க்கும் பொழுது அந்த கெட்ட எண்ணம் கெட்ட சொல் கெட்ட செயலாக அங்கு பதிகிறது. அப்போ ஒவ்வொரு சொல்லும் செயலும் எண்ணங்களும் எப்படி பதிகிறதோ அதுக்கு தகுந்தது போல் நமக்கு ஏன் ஒரு விளைவை உண்டு பண்ணுகின்றது. அதுதான் நமக்கு அந்த விளைவுதான் நமக்கு துன்பமாகவோ இன்பமாகவோ வருகின்றது. அப்போ ஒவ்வொரு துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் நம்ம என்ன சொல்கிறோம்? துன்பம் வரும்பொழுது விதி என்கின்றோம், இன்பம் வரும்போது விதியை மறந்து விடுகின்றோம். இப்போ நம்ம பதிவு இப்ப நல்ல நிகழ்ச்சியை பார்க்கும் போது நமக்கு அது திருப்பி ஓ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லதாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம வாழ்க்கை பாதையே அது மாத்துகிறது. நல்ல எண்ணம் அதே நல்ல செயலாக மாற்றம் பெற்று இப்ப வேண்டாத ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம், ஒரு கற்பழிப்பு நிகழ்ச்சி ஏதோ ஒண்ணு அதை பார்க்கும் பொழுது அதில் இருக்கும் கெட்டதை எல்லாம் என்னாவது நம்ம எண்ண பதிந்து மூளையில் பதிந்து கருமையத்திலும் பதிந்து அது திருப்பி நமக்கு எப்படி வருகிறது என்றால் அது ஒவ்வொரு முறையும் அதை பற்றியே நினைத்து 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 அந்த செயலாக மாற்றம் பெருகும் போது அதுக்கு வேண்டிய விளைவும் வந்துவிடும் இல்லவா? அப்பொழுது ஒவ்வொரு செயலுக்கும் கருமையத்தில் இருக்கும் ஒவ்வொரு அந்த பதிவுகள் தான் காரணமாக அமைகின்றது. அதுதான் விதி. இந்த கருமயத்தில் அமைந்திருக்கும் எப்படி அது அமைந்து நமக்கு வேலை செய்கிறது?
இப்பொழுது கருமையம் என்றால் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போ கருமையம் என்றால் இப்போ மனவளக்கலையில் இருப்பவர்களுக்கு தெரியும், அது விந்துநாதத்தின் மையம், உயிர் துகளின் மையம், ஜீவகாந்தத்தின் மையம் என்பது. ஆனால் இப்போ விந்துநாதம் என்றால் என்ன? நாம் உண்ணும் உணவு ஏழு தாதுக்களாகி மாற்றம் பெற்று ஏழாவது தாதுவாக அந்த விந்துநாதம் மாறுபாடு அடைகிறது. அதனுடைய மையமாக இருப்பதும் கருமையம் தான். அந்த கருமையம் நம்ம உடலில் மையமான மூலாதாரத்தில் இருக்கிறது. அப்போ அந்த விந்துநாதத்தில் பிரிந்து சக்தி நம்ம உண்ணும் உணவு தான் சக்தி என்று சொல்கிறோம். எப்படி சக்தியாக மாறுகிறது? அந்த விந்துநாதத்தில் உள்ள அந்த சக்தி தான் உயிர் துகள்களாக வெளியேற்றும் ஆகிறது. அந்த உயிர் துகள் சுத்துவதால் வெளியேறுவதுதான் காந்த சக்தி. அந்த சக்தி தான் நம்ம உடல் முழுவதும் நமக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் துகள்கள் சுற்றி கொண்டே சக்தியை கொடுத்து கொண்டே வரும் பொழுது ஒவ்வொரு செல்லும் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது சக்தி கிடைக்கிறது. அது நம்ம நார்மல் லைஃப்ல சக்தி என்று சொல்கிறோம். தத்துவ ஞானத்தில் அது இறை தத்துவத்தில் ஜீவகாந்தம் என்று சொல்கின்றோம். இப்பொழுது ஜீவகாந்தமாக உள்ளே இருந்து அப்போ கண் மூலமாக வெளியேறும் பொழுது அந்த கண்ணுக்கு சக்தியை கொடுத்து பார்க்க வைக்கிறது. காதின் மூலமாக அந்த சக்தி வெளியேறும் பொழுது அந்த சக்தி வெளியேறுவது என்றால் என்ன அர்த்தம்? சக்தியை செலவழித்து கேட்கின்றோம், சக்தியை செலவழித்து பார்க்கின்றோம், சக்தியை செலவழித்து வாசனையாக பெறுகின்றோம், சக்தியை செலவழித்து சுவையாக உணர்கின்றோம், சக்தியை செலவழித்து தான் தொடு உணர்வாக பெறுகின்றோம். அதே சக்தி மூளை வழியாக செலவழிக்கும் பொழுது நாம் என்ன என்ன நம்ம ஐந்து புலன்கள் வழியாக கிடைத்தவற்றை உணர்ந்து கொள்கின்றோம். அப்போ ஜீவகாந்தம் தான் எல்லா நம்ம உடலில் இருக்கும் சக்தி தான் செலவாகின்றது. இப்போ ஐந்து ஞானேந்திரியங்களும் ஐந்து பஞ்சேந்திரியங்கள் என்றால் ஒன்றுதான். இப்ப கர்ம இந்திரியங்கள் என்றால் என்ன? நடப்பது, எழுதுத, கை கால் கை வாய் மற்றும் இது புதம் தனேந்திரியம், இந்த ஐந்தும் கர்ம இந்திரியம். அதுக்கும் சக்தி தேவைப்படுகிறது. உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் செலவு ஏதோ ஒரு ஆற்று துடிக்க வேண்டும் என்றால், லங்ஸ் வேலை செய்ய வேண்டும் என்றால், நாம் உண்ணும் உணவு செலவழி இது எல்லாவற்றுக்கும் கிட்னி வேலை எல்லாவற்றுக்கும் உள்ள அதே சக்தி தான் ஜீவகாந்தம் தான் செலவழிந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது சக்தியை செலவழித்து தான் நாம் ஒன்றை பெறுகின்றோம். அதே போன்ற அனுபவ அனுபவங்களையும் பெறுகின்றோம். அந்த பெறுகின்ற ஒவ்வொன்றும் கருமையத்தில் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது கருமையத்தில் பதிவான ஒவ்வொன்றும் எப்படி மூளை வழி நமக்கு தேவை? ஓ, நம்ம நேற்று என்ன பார்த்தோம் நினைச்சவங்க திருப்பி அதை ரீகால் பண்ணும் பொழுது நமக்கு மூளை வழியாக எண்ணமாக வருகிறது. அதே போல நாம் என்ன இந்த என்ன உணவை சாப்பிட்டோம், இந்த உணவு என்ன சுவை என்று நினைத்து பார்க்கும் பொழுது அந்த சுவை நமக்கு மறுபடியும் எண்ணமாக வருகின்றது. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நினைக்கும் பொழுது திருப்பி திருப்பி நமக்கு வரும் பொழுதுதான் அதுதான் எண்ணம். அந்த எண்ணத்திற்கு வலுவூட்டும் பொழுது அதுவே சொல்லு, அதுவே அந்த சொல்லை நாம் இன்னும் அந்த எண்ணத்திற்கு வலுவூட்டி நம்ம செயலுக்கு கொண்டு தூண்டி செய்தால் செயல். அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் பதிவுகளும் திருப்பி அதான் அந்த நாம் என்ன செய்தோமோ அது ரெக்கார்ட். ஏனென்றால் கருமையம் என்பது இறைமையம். இறை என்றால் இது கடவுள், இறைவன். இறைவனையும் பார்க்க முடியாது. அந்த இறையை கருமையத்தில் பதிய வைக்கின்ற அந்த ஜீவகாந்தமான சக்தியையும் நாம பார்க்க முடியாது. அதுக்கு மூலமாக இருக்கும் உயிர் துகளையும் உயிரையும் பார்க்க முடியாது. அந்த உயிருக்கு மூலமாக இருக்கும் இறைதான் நம்ம உள்ளே இறை மையமாகவும் இருக்கின்றது. இப்போ அதே சக்தி தான் மனமாகவும் செயல்படுகின்றது. ஜீவகாந்தம் தான் அந்த மனத்தையும் பார்க்க முடியாது. அந்த மனதை வைத்து கொண்டு நல்லது கெட்டது எதை என்று ஆராயும் பொழுது, அறிவாக செயல்படும் பொழுது அந்த அறிவையும் நாம் பார்க்க முடியாது. அப்போ இறைவனும் பார்க்க முடியாது, நம்ம இறைவனை எதுவெல்லாம் பார்க்க முடியாதோ, ஆனா இருந்தாலும் நம்ம உடலுக்குள் இவை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை எல்லாவற்றையும் நடத்துபவர் இறைவன் என்பது நமக்கு தெரியும். அப்போ கருமையத்தில் என்ன ஆகி கொண்டிருக்கிறது? நமக்கு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ என்ன என்ன செய்து கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாம் அதில் பதிந்து கொண்டே இருக்கின்றது. அது தேவை பழக்கம் சூழ்நிலை வரும் பொழுது அது நமக்கு விரித்து காட்டுக்கொண்டே இருக்கின்றது.
அதுவே செயலாகவும் வந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு ஒரு உதாரணம் நல்லபடி சொல்லணும் என்றால், இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் காலத்தில் கம்ப்யூட்டர் உள்ள இருக்கிற சிப்பல்லே நம்ம எல்லாவற்றையும் பதிய வைக்கிறோம். ஆனா அதுல பதிஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதை கொண்டு போய் சிபிஎல் போட்டு நம்ம மானிட்டர்ல பார்க்கும் பொழுதுதான், அது விரிச்சு காட்டும் பொழுதுதான் அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுது. ஆனா அது அது பதிந்திருப்பதும் ரெக்கார்டும் தெரியாது. ஆனா மானிட்டர்ல அதே போலதான் நம்ம உடம்பு என்ற இந்த கம்ப்யூட்டருக்குள்ள கருமையும் என்ற சிப்பு சென்டர்ல நம்ம சிப்பு, அதான் கருமையும் என்பது இறைவன் கொடுத்த சிப்பு. அந்த சிப்புள்ள நம்ம என்னவெல்லாம் நம்ம நடத்துறோமோ நினைக்கிறோமோ அனுபவ அனுபவம் பெறுகிறோமோ எல்லாம் அதில் பதிந்து கொண்டே இருக்கும். அந்த பதிஞ்சதெல்லாம் நமக்கு வேணும்னும் பொழுது திருப்பி நம்ம எண்ணம் மூளையின் வழியாக அது எண்ணமாக விரித்து காட்டுகிறது. விரித்து காட்டும் பொழுது திருப்பி அவோ என்ன ஆச்சு என்ன என்ன யோசனை பண்ண, எல்லா யோசனையும் சரி திருப்பி திருப்பி பண்ணும் பொழுது திருப்பி போயிட்டு ரெக்கார்ட் ஆகுது. திருப்பி கருமயத்துல இப்படி திருப்பி திருப்பி ஆனதுதான் கருமயத்துல ஸ்ட்ராங்கா இது எங்கிருந்து உருவாகி கொண்டிருக்கிறது. இரண்டாம் அறிவு உயிரினத்தில் இருந்து ஐந்தாம் அறிவு உயிரினத்திலிருந்து தாண்டி மனுஷனா வந்திருக்கிற எல்லா கருமயத்திலும் இருக்கிற அத்தனை பதிவுகளும் இந்த நம்ம கருமயத்தில் அடங்கியிருக்கிறது. முதல் மனிதன் முதல் இப்பொழுது இருக்கும் நம் வரைக்கும் எல்லா பதிவுகளும் அதில் அடங்கியிருக்கிறது. நல்லது கெட்டது, நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் கெட்ட செயல்கள் இரண்டுமே பதிந்திருக்கிறது. இதுல நம்ம ஏழு ஏழு தலைமுறைன்னு சொல்கிறோம். அந்த ஏழு தலைமுறையிலும் பதிந்த பதிவுகள் இன்னும் அதிகமாக செயலுக்கு வரும். ஏன்னால் அதுக்கு சக்தி அதிகம். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மோடு மட்டும் இல்லை, என்னும் என்ன நம்மோடு மட்டும் போகவில்லை, அந்த பதிந்த பதிவு அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேர்கிறது என்றால் நாம் பெற்று வந்த பதிவுகளும் எத்தனையோ தலைமுறை தாண்டி நமக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் அந்த பதிவில் இருக்கும் பதிவுக்கு ஏற்றபடி நம்ம ரெக்கார்டுக்கு ஏற்றபடி நமக்கு எண்ணங்களும் வந்து கொண்டு இருக்கிறது, செயல்களும் செய்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் சஞ்சித கர்மா என்று சொல்கிறோம். அந்த இப்போ மூன்று வயசுலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும் நாம செஞ்சிருக்கிறோம் இல்லையா, நம்ம நல்லது கெட்டது யோசனை பண்றது செய்யறது எல்லாம் அதுல பதிஞ்சிருக்கிறது இல்லையா, அதெல்லாம் பிராரப்த கர்மம் என்று சொல்கிறோம். இப்போ இந்த சஞ்சித கர்மம் மற்றும் இந்த பிராரப்த கர்மம் ரெண்டும் நம்ம கருமயத்தில் அங்கே இணைய அது பதிய பெற்று இருக்கிறது. அதுக்கு ஏற்றபடிதான் நம்ம மூளை செல்களை தூண்டி அதுக்கு தகுந்த எண்ணங்களையும் செயல்களையும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் விதி விதி. ஏன்னா நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, உதாரணத்துக்கு தசரத மகாராஜா வந்து ஒரு வேட்டைக்கு போயிருக்கிறாரு. அங்க வந்து சிவனகுமாரா அவர் தாய் கண்ணு தெரியாத தாய் தந்தையர ரெண்டு பக்கம் தூக்கின்னு அங்க தண்ணிக்காக ஒரு குளத்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு போய் தண்ணி எடுக்க போறாரு. அந்த குடத்துல தண்ணியை முள்ளும் சப்தம் வந்து குடுக் குடுக் சப்தம் வந்து ஒரு மான் தண்ணி குடிக்கிற மாதிரி சப்தம் கேக்குது. தசரத மகாராஜாக்கு அவர் சப்தத்தை கேட்டே வந்து அம்பு எய்கிறாரு. அம்பு எய்யும் பொழுது அந்த அம்பு கரெக்டா போயிட்டு அந்த சிரவணகுமாரன் இது சாகடிக்குது. அவர் அம்மான்னு அலரும் பொழுது ஐயோ நான் ஒரு மனிதனை சாகடித்து விட்டேன் வந்து பாக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, சாகு நிலையில எங்க அம்மா அப்பா கண்ணு தெரியாது, இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுத்துருங்க ராஜா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கும் பொழுது அவங்க கண்ணு தெரியாதவங்க என்னுடைய பிள்ளை ஏன் வரலன்னு கேக்குறாங்க. இல்லப்பா இந்த மாதிரி தெரியாம நான் அம்பு எழுதுதுல அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னோன்னு ஐயோன்னு அந்த அந்த ஒரே அந்த ஒரு அதிர்ச்சியிலே அவங்க சொல்றாங்க, நான் எங்க பையன்தான் எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திக்கிட்டு இருந்தது, இப்ப அந்த மகன் இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ முடியாதுன்ற அந்த அதிர்ச்சியில உயிர் விடும்பொழுது சொல்கிறார்கள், நாங்க எப்படி உயிர் விடும்பொழுது என் பிள்ளை எங்கள் அருகில் இல்லையோ அதே போன்று நீ இறக்கும் தருவாயில் உன் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் என்று சாபம் கொடுக்கறாங்க. அப்ப இதுல இருந்து அவர் தெரியாத செய்த தப்புதான், ஆனா விளைவு அதுக்கு வேண்டிய சாபத்தை பெறுகிறார். அப்போ என்ன அர்த்தம், நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஒரு செயல் நடந்து விட்டால் இல்ல எண்ணி விட்டால் அந்த பதிந்து விட்டால் அந்த பதிவு நல்லதோ கெட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு வந்து கொண்டே இருக்கும். நல்ல பதிவு என்றால் நல்ல இன்பமாக இருக்கும், கெட்ட பதிவு என்றால் துன்பமாக வந்து சேரும். அப்பொழுது நம்ம என்ன பண்றோம், இது அந்த பதிவின் மூலமாக நடைபெறுவதெல்லாம் விதி விதி என்று. அப்ப அந்த விதியாக இருப்பது யாரு,
இறைவன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் சந்திர என்ன சொல்லுவாங்க, அவரவர் செய்த பாவத்துக்கு ஏற்றபடி அங்க பாவம் புண்ணியம் எல்லாம் சேருதுனாக்கா யாரு யம தர்மராஜா கிட்ட இருக்கிற சித்திரகுப்தன் எழுத அவர் இல்ல, சித்திரகுப்தாங்கிற ரகசியமாக நம்ம கருமயத்திலேயே ரெக்கார்ட் ஆகுது. சித்திரங்கிற புத்த வகை ரகசிய வகை சித்திரங்கிற நம்ம கருமயத்துல அது அங்கே பதிந்து வருகிறது. அதுக்குதான் அவங்கவுங்க கருமையத்திலேயே ரெக்கார்ட் ஆகுதுக்கா என்னும் எண்ணங்களும் மத்தவங்களுக்கு தெரியாது, ஆனா அவங்களோட ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்த அதுதான் விதி என்றால் இப்பொழுது மதிப்பு வருவோம். இப்போ விதி விதி தெரிஞ்சிச்சு. விதி என்றால் என்ன, நம்ம கருமையத்தில் பதிந்த பதிவுகள் தான் வந்து கொண்டே, அதுதான் இறைவன். இறைவனுடைய செயல் என்னவென்றால் அவர் நமக்கு வந்து ப்ராசஸ் போட்டுட்டார். நீ என்ன செய்யறியோ உன் அறிவை கொண்டு செயல் எண்ணம் எல்லாம் அதுல பதியும், அதுக்கு தகுந்த உனக்கு துன்பமோ இன்பமோ வரும் கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம என்ன செய்யணும், இங்கதான் மதி வேலை இருக்கு. மதி பிரகாரம் என்ன பண்ணணும், அதுதான் மதி என்றால் இப்பொழுது என்ன, மதி என்றால் நமக்கு இறைவன் கொடுத்த ஆறாவது அறிவு. ஆறாவது அறிவு என்றால் என்ன, சிந்திக்கும் அறிவு, சிந்தித்து செயலாற்றக்கூடிய அறிவு. ஒவ்வொரு செயலையும் நம்ம சிந்திக்கணும், அதாவது நமக்கு வரும் எண்ணம் சொல் செயல்களை சிந்திக்க வேண்டும், எண்ணத்தை முதலில் சிந்திக்க வேண்டும், அதுதான் மதி. மதி என்ற இப்ப இறைவன் இறை நீதியாக வந்து நிற்கிறார். ஆனா அந்த மதியால நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு செயலையும் புரிந்து கொண்டு அதை மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி, அதே இறைநிலையின் பேரறிவு தான் நம்ம கிட்ட அறிவாக இருந்து அந்த அறிவையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நம்ம உள்ள இருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த அறிவை வைத்து கொண்டு என்ன பண்ணணும், இப்ப சிந்திக்க ஆரம்பிக்கணும். நான் எதை எதையெல்லாம் நம்ம கிட்ட என்ன இருக்குது, இப்ப என்கிட்ட இருக்கிற கல்வி அறிவு எவ்வளவு, உடல் வலிவு எவ்வளவு, செல்வமலம் எவ்வளவு, அதிகாரம் எவ்வளவு, சூழ்நிலை எவ்வளவு, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்க சிந்திக்க அப்போ என்னுடைய தகுதி என்ன, நான் எந்த நிலையில் இருக்கின்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ இந்த இடத்துல தான் பிறக்க வேண்டும், இந்த இடத்துல இந்த கலர்ல தான் இருக்கணும், இல்ல இந்த ஹைட்ல தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்டா வந்தோம். அது நம்ம வினை பதிவுக்கு ஏற்றபடி, கருமயத்தில் உள்ள பதிவுக்கு ஏற்றபடி நம்ம பிறந்திருக்கிறோம். இப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், அது விதி என்றால் அந்த நம்மிடம் சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிற இறைவன் அப்படியே நீ ஏழையாவே வாழணும்னு விடல, அவரு உனக்கு அறிவு கொடுத்துருக்கிறான்பா, நீ எப்படியாவது அதை மாத்து அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய அறிவையும் கொடுத்துட்டாரு. சிந்திச்சு நான் எந்த நிலையில இருக்கிறேன், அத கல்வி அறிவில் எவ்வளவு இருக்கிறேன், உடல் வலிவில் எவ்வளவு இருக்கிறேன், செல்வ வளத்துல எப்படி இருக்கிறேன், அதிகாரத்துல எப்படி இருக்கிறேன், சூழ்நிலை எப்படி இருக்கிறேன்னு இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சு நமக்கு எப்படி சூழ்நிலை இருக்கிறது என்றெல்லாம் புரிந்து அப்போ அந்த அறிவை பயன்படுத்தும் பொழுது அந்த அதுதான் விதியிலிருந்து நம்மளை மாற்றக்கூடியதுதான் மதி. ஆனால் விதி வந்து இறைநிலை, இங்கே இருந்தா அதுக்கு எல்லை இல்லாதது. மதி அந்த எல்லை உடையது, எவ்வளவுதான் அந்த அந்த இறை ஆற்றலை தாண்டி நம்ம போ, ஆனா அதுக்கு நம்ம வாழும் காலத்தில் நம்மை மாற்றி அமைந்து இறைநிலை என்றால் என்ன, நம்ம மூலம் என்றால் என்ன என்று புரிந்து நம்ம யோசிக்கும் பொழுது, யாரெல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி யோசிக்கும் பொழுதுதான் அவங்கவுங்க அவங்கவுங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போ தான் நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு அவன் எப்போ நினைக்கிற நினைச்சு அப்போ அவன் என்ன பண்றான், அந்த பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு வேண்டிய செயல்களில சிந்தனை செய்து செய்து இறங்கும் பொழுது அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகிறான். ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு நினைச்சாக்க நான் என்ன பண்ணணும், அவன் யோசிக்கிறான், படிக்கணும், இது பண்ணும், அப்ப டாக்டர் ஆகும், ஒரு பெரிய இன்ஜினியர், ஒரு பெரிய கட்டடத்தோட. அதுதான் வந்து இருப்பது விதி, அதை மாற்றுவது மதி. ஆனா இறை வந்து அப்போ உதாரணத்துக்கு இறை ஒரு கல்லை மேல தூக்கி போடுறோம், கல்லு வந்து மேல போட்டா கீழே உழுவுன்றது விதி, அது ஏன்னா கீழே இழுக்குன்றது விதி. ஆனா அந்த கல்லை நம்ம தூக்கி மனிதன் எந்த அளவுக்கு வலுவை கொண்டு மேல எறிகிறானோ அந்த அளவுக்கு மேல போகும். அப்போ அந்த மேல போகிற அழுத்தத்துக்கு தகுந்த அளவுக்கு அது மேல போகுதுன்னா அழுத்தம் குறையக்கூடிய விதி வெல்கிறது, அப்ப கீழே வருகிறது. அப்போ மதியோட அழுத்தமும் அதுல இருக்கிற சக்தியும் பொறுத்துதான் மதி ஏதாவது வெல்கிறது, இல்லைன்ற அந்த அழுத்தம் இல்லை என்றால் விதி வெல்கிறது.
அப்பொழுது என்ன பண்ணணும், விதியை வெல்லுவதற்கு மதிக்கு அதிகமான ஆராய்ச்சி கொடுக்க வேண்டும், விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும், தன்னிலை உணர வேண்டும். நான் ஒரு செயல் செய்யும் பொழுது அதற்கு விளைவு எப்படி வருகிறது, ஒரு செயல் செய்தால் அதுக்கு விளைவு நிச்சயம், அதுதான் இறை நீதி. அந்த செயல் கூட எப்படி அந்த அதுக்கு வரக்கூடிய விளைவு எப்படி வருகிறது, உடனேவோ இல்லது ஒரு வருடம் கழித்தோ இல்ல பத்து வருட தலைமுறை தாண்டியோ கூட நமக்கு அந்த விதி செயல்படும், விளைவு நமக்கு வந்து செயலாக அமைகிறது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ அப்பா அம்மாக்கு பிறந்த குழந்தை, அப்பா வந்து கோவப்படாம இருக்கிறாரு, பையன் இது கோபமா இருக்கிறாங்க. ஆனா ஏன் அப்பா அம்மா அப்பா கோவப்படாம இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அப்பா கோபமா இருந்ததால அந்த வீட்டுல என்ன பிரச்சனைகள்லாம் நடந்ததை பார்த்து பார்த்து நான் கோவப்படக்கூடாதுன்னு அந்த கோபத்தை அடக்கி வச்சிருந்தாக்கா, இன்னாவதுன்னா பையனுக்கு அடக்கி வச்சிருந்த அந்த கருமையத்துல இருந்த கோபம் பையன் பேரனுக்கு, இப்ப யாரு தாத்தா மாதிரி கோபக்காரனோட இன்னும் அப்பா அடக்கி வச்ச கோபம் ரெண்டும் சேர்ந்து பல மடங்கு கோபமா உடைய பேரனாக பிறக்கின்றான். அப்ப அதுதான் விதி. அப்ப நம்ம தெரியாம என்ன பண்றோம்னா, அடக்குறோம், அந்த கோபத்தை அடக்க கூடாது, இல்ல இது நான் எனக்கும் வரக்கூடாது, என் பிள்ளைக்கும் போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சோம்னாக்கா அந்த கோபத்தை தவிர்க்க, அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் நம்ம திருத்திக்கணும். அப்போதான் விதி என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம செயல்களை திருத்த முடியும். அதே போன்ற இப்ப நம்ம உடலை எடுத்துக்கோங்க, இப்போ ஒவ்வொரு மதிய எது எதெல்லாம் நம்ம செயல்படுத்த வேண்டும், முதலில் நான் யார், நம்ம உடல், உயிர், நம்ம மனம், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உடல், இந்த உடலுக்கு வந்து நம்ம சொல்லுவோம், உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்க, அதுதான் விதியா வந்துருச்சு. இப்ப அந்த உடல்ல நோய் வந்துருச்சுனாக்கா என்ன பண்ணணும், சரி இப்போ 40 ஒரு இப்ப நமக்கு 20 வயசு, அப்பா அம்மாவுக்கு 40 வயசுல இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு சுகரோ இல்ல ஆஸ்துமாவோ இருக்குதுன்னு நினைச்சிக்கா, இது கண்டிப்பா நமக்கும் வரும்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிற எண்ணத்துலயும் வந்துரும், அது விதி விதி நினைச்சிட்டு கொண்டிருக்கிறதுலயும் வந்துரும். ஆனா இல்ல, இப்போ அந்த விதியை நான் மாத்துறேன்னாக்கா, இந்த 20 வயதிலிருந்தே நான் நன்றாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நன்றாக இது விதி என்னது 5 அளவு முறை கடைபிடிக்க வேண்டும், இந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டு நான் வரும் பொழுது எப்படி வாழ வேண்டும் புரிந்து வாழும் பொழுது, விழிப்பு நிலையிலிருந்து பணியாற்றும் பொழுது உடல் அப்பொழுது 40 வயதானாலும் அந்த சுகரோ இல்ல ஆஸ்துமாவோ பிபியோ வராது, 60 வயதானாலும் வராது, அதை தள்ளி போடுகிறோம், மதியால் அதை ஜெயிக்கிறோம். அதே போலதான் இப்போ உயிர் எடுத்துக்கோங்க, உயிருக்குள்ள இருக்கிற சக்தி, அது நம்ம சக்தின்னு சொல்றோம், அந்த சக்தி வந்து வயசாக குறையும். ஆனா இப்ப 40 வயசுலயே எல்லாமே செலவழிச்சிட்டாக்க 50 வயசுக்குள்ள ஒவ்வொரு நோயா வந்துரும். ஆனா அந்த சக்தியை வந்து சரிப்படுத்தி நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழறதுக்கு மகரிஷி கொடுத்திருக்கிற காயக்கல்பம், அது செய்து அந்த சக்தியையும் பெருக்கி கொண்டு அந்த சக்தியை இழக்காம பாதுகாத்து வந்தாக்கா 80 வயசு வரைக்கும் நம்ம உயிரோட அந்த எனர்ஜெட்டிக்கா வாழ முடியும். அப்போ அதே மாதிரிதான் எப்ப 20 வயசுல இருந்தே இதெல்லாம் தொடங்கிட்டோம்னாக்கா அந்த 80 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாவே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ மனம், மனத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ட்டு, என்ன இப்படி வேணும் அப்படி வேணும் பல ஆசைகள் இது அது என்னன்னா தெரியாம வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் குப்பை போல சேர்த்து பல ஆசைகளை சேர்த்து இந்த உடம்ப மனசை கெடுத்து இது நிறைவேறல, அது இப்படியே காலத்தை ஓட்டி வந்திருக்கிற அந்த டென்ஷன் குறையிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி மூலம் என்ன, நாம் நமக்கு அதுக்கு இந்த முடிவு என்ன, அந்தம் என்ன புரிவதற்கு மனதின் மன அலைச்சூழலை குறைக்க வேண்டும், அதுக்கு தியானம் பண்ணணும். மகரிஷி நமக்கு தவத்தை கொடுத்திருக்கிறார், அந்த தவத்தின் மூலமாக நம்ம மன அலைச்சூழலை குறைக்கும் பொழுது நம்ம மூலத்தையும் உணர்ந்துகின்றோம், அந்த மூலத்தை போய் எப்படி அடைய வேண்டும் என்ற வழியையும் பின்பற்றுகிறோம். அப்பொழுது தவம் செய்ய வேண்டும் மனதிற்காக, ஒன்று தவம், இன்னொன்று அகத்தவம், அகத்தாய்வு. அகத்தாய்வு என்றால் என்ன, சரி இன்னொன்று நான் வந்ததின் நோக்கம் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன, நான் எதற்காக பிறந்திருக்கிறேன், நான் மூலம் என்னுடைய மூலம் என்ன, நான் எங்க இதெல்லாம் புரிந்து அதற்காக எண்ணத்தை சரிப்படுத்தி ஆராய்ந்து அலைசு எண்ணங்களை நல்ல எண்ணங்களை பரவவிட்டு கோபத்தையும் அதுக்கு தவிர்த்து கவலையையும் ஒழித்து நான் யார் என்ற மூலத்தை புரிந்து வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது தன் வாழ்க்கையின் நோக்கமும் நிறைவேறுவதற்கான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதுக்கு இந்த மனவளக்கலைக்கு சேராதவங்க சேர்ந்தாதான் மகரிஷி என்ன கொடுத்திருக்கிறாருன்றது புரியும். ஏற்கனவே நமக்கு புரிஞ்சவங்க அதை கடைபிடிச்சு நம்ம அதை பயன்பெறலாம். இப்ப இதெல்லாம் செய்யறது எது, மதி.
இப்போ விதின்னு அப்படியே இருந்தோம்னாக்கா இதெல்லாம் மாத்த முடியாது. மதியாலதான் இதெல்லாம் நம்ம அதுக்குதான் மன வளக்கலை, மனதை வளப்படுத்தி நம்ம மதியால உயர்த்துவது, நம்ம வாழ்க்கையை மாற்றுவது, நம்ம தலைமுறையை மாற்றுவது. நாம் ஒருவர் மாற்றுவதால் நம்ம பின்னாடி இருக்கிற 7 ஜென்மத்தில் வந்திருக்கிற பதிவுகளையும் அழிக்கின்றோம், புதிய பதிவுகளை வரக்கூடிய 7 ஜென்மத்துக்கும் கொடுக்கிறோம். அப்போ ஒருவன் நினைத்தால் மதியை சரியாக அதை உபயோகித்தால் நம்ம பிறவி தொடரையும் அறுக்க முடியும், நல்ல தலைமுறையையும் மாற்ற முடியும். இதுக்காகத்தான் மதி, இது விதி என்றால் என்ன, மதி என்றால் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இப்போ உடல் எனக்கு பிடிச்ச அப்போ விதியதான் என்ன, இறைநிலை. அந்த இறைநிலையை நோக்கிய பயணம் நம்ம அடையணும். அப்போ அடையிறதுக்கு நான் என்ன வாழ்க்கை வாழணும், அது புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மதி. இப்ப நான் இறைநிலையை நோக்கி பயணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுக்குதான் ஒண்ணு நம்ம இறைநிலை உணர்வதற்கு இந்த பிறவிலேயே ஆகுமா, ஆகும். எப்படி என்றால் இப்போ உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சி, உயிரை பாதுகாத்துக் கொள்ள காயகல்பம், மனதை சரியாக வைத்துக் கொள்ள தவம், அப்புறம் அகத்தாய்வு, அதுக்கப்புறம் நம்ம ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பயிற்சிகளான கண்ணாடி மற்றும் தீப தியானங்கள், இதையெல்லாம் 5 கடைபிடிக்கும் பொழுது 50% இறைவன் உணர்வை அடைவதற்கு நமக்கு தகுதி பெற்று விடுகிறோம். இன்னொன்று 50% பெறுவதற்கு நமக்கு மனவளக்கலையில் மகரிஷி கொடுத்திருக்கும் இந்த தத்துவங்களை நாமும் கடைபிடித்து மற்றவர்களுக்கும் போய் தொண்டு செய்வதன் மூலமாக அந்த இறை மீதிருக்கும் 50% இறை உணர்வை நாம பெற முடியும். அப்பொழுது இந்த பிறவியில் முழுமையாக பெறுவதற்கு இந்த நமக்கு உதவியாக இருப்பது இந்த மனவளக்கலை. ஏன்னா நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்வதற்கு ஒரு வழி போல நாம் இருப்பதோ, வழிகாட்டியாக நம்மளையும் உயர்த்திய மகரிஷி அதை எப்படி செய்ய வேண்டும், தொண்டு. தொண்டு என்றால் எனக்கு இஷ்டப்பட்ட டைம்ல செய்வது தொண்டு இல்லை, அதையும் ஒரு கடமையாக நினைத்து நம்ம செய்ய வேண்டும். இப்ப கடமைனா என்ன, தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு மகனுக்கு கடமை என்றால், அதே போல இந்த சமுதாயத்துக்கு தொண்டு ஆற்றுவதும் நம் கடமை. அது தொண்டு என்று அதோடு நிறுத்திவிட்டால் நம்ம நேரம் கிடைச்சா செய்யலாம் வரும். கடமை என்று நினைத்தால்தான் அதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறும். மாறும் பொழுது நமக்கு என்ன ஆகிறது, இரண்டும் சேரும் பொழுது நம்ம பிறந்ததின் நோக்கத்தை அடைய முடியும். அப்பொழுது விதி விரை சக்தி என்ற விதியை உணர்ந்து அதற்கு தகுந்தது போல நம்ம மதியை செயல்பட்டு வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைவதற்கு பெயர்தான் மதி. அதுதான் 6வது அறிவு. அந்த 6வது அறிவு தான் மதியாக இருந்து எப்படி செயல்படுத்துவோம் என்று புரிந்து செயல்படுத்தினால்தான் வாழ்க்கை வெற்றியாக அமையும், இன்பமாக இருக்கும், வீட்டில் குடும்பத்திலும் அமைதியாக இருக்கும். குடும்ப அமைதியும் பெற்றதா தனி மனிதன் அமைதி மூலம்தான் உலக அமைதியை பெற முடியும் என்று சொன்ன மகரிஷியின் கனவையும் நாம் நிறைவேற்ற முடியும், நம்மளையும் உயர்த்தி கொள்ள முடியும். இப்ப இந்த அதனால்தான் இந்த விதியையும் மதியையும் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். இவ்வளவு நேரம் இதை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். மற்றும் அதே அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வோம், இயற்புகள் மெய்ஞானம் ஓங்கி எல்லோரும் வாழ்வோமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, விதியும் மதியும் என்பதை பற்றி சுவாமிஜி வழியில் நின்று மிகச் சிறப்பாக விளக்கம் அளித்தீர்கள், நன்றிகள். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தவும். அதற்கு முன்பாக WCC கர்நாடக தலைவர் அவர்களின் சில அறிவிப்புகளை சொல்லவிருக்கிறேன் அம்மா. அதற்குள்ள நீங்க வந்து கேள்விகளுக்கு தயாராகுங்கள் அன்பர்களே. முதல் அறிவிப்பாக, தற்போது தமிழிலும் நமது வகுப்புகள் நடைபெறுகிறது என்பதை எல்லா அறக்கட்டளை மற்றும் மனவளக்கலை மன்றங்களில் தெரிவிக்குமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பேராசிரியர்கள், அன்பர்கள், உரையாற்ற விரும்புவர்கள் டாக்டர் தனபதி ஐயா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய அறிவிப்புகளில் இன்றைய மாலை கன்னட மொழியில் 4:15 துரியதவம், 4:45 உலகமைதி வாழ்த்து, 4:55 இன்டலெக்ட் அண்ட் விஸ்டம்
புத்தி மத்தே ஞானா என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார் பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள். மாலை 5:30 உலக நல வாழ்த்து. மேலும் நாளை காலை 5:45 தியானம், காயகல்பம் மற்றும் உடற்பயிற்சியும் கன்னட மொழியில் நடைபெற இருக்கிறது. நாளை மாலை 4:15 சோசியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் என்ற தலைப்பில் ஸ்கை ப்ரொஃபஸர் ஸ்ரீ கந்தராஜு அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். நாளை மதியம் வழக்கம் போல 12 வெற்றிக்கு வேதாத்திரியம் என்ற தலைப்பில் ஸ்கை ப்ரொஃபஸர் நாகராஜ் ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் WCC கர்நாடக மண்டல தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எல்லாரும் தாங்கள் இந்த அரிய வாய்ப்பினை உறவினர்கள், நண்பர்கள், மன்றத்தில் உள்ள அன்பர்கள் அனைவருக்கும் பகிருமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். 1 அம்மா. லதா ரவிச்சந்திரன் அவர்கள், நீங்க லதா ரவிச்சந்திரன் அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா, கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் மேடம். வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன் லதா. வாழ்க வளமுடன் மேடம். இவரே ஒரு கேள்வி, இது கடமைக்கும் தொண்டு சேவைக்கும் என்ன வித்தியாசம்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். சரிங்க. கடமை என்பது கண்டிப்பாக செய்ய வேண்டியதுன்னு நமக்கே புரியும். என்னவென்றால், இப்போ நம்ம குடும்பத்தில் கடமை என்றால், குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரையும், அதாவது கணவன் மனைவி இல்ல பிள்ளைகள் இல்ல பெரியவர்கள், இவர்கள் எல்லா, இப்போ ஒரு தாய் தந்தையரே நம்ம, ஐயோ தாய்க்கு அவர் கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்ற வேண்டும் என்பது கடமை. ஓகே. இப்போ தொண்டு என்றால், நம்ம தொண்டு தானே, தொண்டு வந்து எனக்கு பிடிச்ச நேரத்துல போய் செய்யலாம், டைம் கிடைச்சா செய்யலாம். இப்படி ஏன்னா இது வந்து தொண்டு தானே, எனக்கு டைம் கிடைக்கிறப்ப செய்யறதுக்கு தான் தொண்டுன்னு அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, அந்த தொண்டையும் இப்ப எப்படி ஒரு தாய் தந்தை, ஒரு தாயை வந்து நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்ன்றது கடமையும், அதே போல அந்த தொண்டை கூட இந்த சமுதாயத்திற்கு எல்லாவற்றையும் சமுதாயத்திலிருந்து நாம் பெற்ற, எப்படி இப்ப தாய் தந்தையிலிருந்து நம்ம பெற்றதான் திருப்பி அவங்களுக்கு கடமையா செய்யறோம்னா, அதே போல இந்த சமுதாயத்திலிருந்து எல்லாமே நம்ம பெற்றிருக்கிறோம். ஏன்னா தனி மனிதனுக்கு எல்லாமே அவனே எல்லாமே செஞ்சு, ஒரு பிடி உணவு நம்ம கையில கிடைக்கணும்னாலும் எத்தனை பேருடைய அதுல உழைப்பு இருக்கிறது. அப்ப சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருடைய அந்த கஷ்டத்துல இருந்துதான் நமக்கு வந்து சேருதுன்னா, அப்போ அவங்களுடைய அப்ப நம்ம என்ன பண்ண, திருப்பி இந்த சமுதாயத்துக்கு எப்படி செய்யணும், நம்ம கடமையா நம்ம வேலை செய்து ஒரு மூலமா தீர்க்கிறோம். இன்னொன்று, இந்த தொண்டு செய்தால்தான் நம்ம கொண்டு வந்த எல்லா பாவங்களையும் கழிக்க முடியும்னு இப்ப ஒரு பழமொழியே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த தொண்டை செய்யும், அது கடமையா நினைச்சு செய்தாதான், அப்போதான் நம்ம வந்து இந்த மனவளக்கலையில வந்திருக்கவங்க எல்லா ப்ரொஃபசர்ஸ் இல்ல ஒரு டீச்சர்ஸ் மாஸ்டர்ஸ், நான் ஒரு வாரத்துல 2 நான் போயிட்டேன், என் கடமை இது தொண்டு செய்யணும், இஷ்டப்பட்டா செய்யணும்ன்றப்ப அது வராது. தொண்டா கடமையா செய்தோம்னா தான் நம்ம கரெக்டா அதை போய் சர்வீஸ் செய்ய முடியும். அப்பொழுதுதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பதிவுகளும் நீங்கி அந்த இறை உணர்வும் பெற முடியும், நம்மளையும் திருத்திக்க முடியும், நம்மளால இந்த சமுதாயத்திற்கு கொஞ்சம் நம்ம வந்த பயனையும் அடைய முடியும் மத்தவங்களுக்கு கொடுத்து. அதுதான் தொண்டு என்பது கடமையாக இருக்க வேண்டும். ரொம்ப நல்லா அற்புதமா சொன்னீங்க மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராஜேஸ்வரி அவர்கள், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா. ராஜேஸ்வரி அவர்கள். கௌரி மேடம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி மேடம். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சது சப்ஜெக்ட். அப்புறமா ஒரு சின்ன கேள்வி நம்ம டியூஸ் டு த சொசைட்டிஸ் ஒரு பக்கத்துல இருக்கு, வச்சுக்கலாமா? இந்த அன்போட டியூ சொசைட்டி, அன்போட டியூட்டி பண்றதுக்கும் சமாஜத்துக்கு சேவை பண்றதுக்கும், ஆக்சுவலா அன்பு அன்போட பண்றது டியூட்டிக்கும் அன்பு இல்லாம பண்ற டியூட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் டவுட்டா வருது, சொல்லுங்க.
உங்களோட ஸ்பீச்னால எனக்கு கொஞ்சம் தமிழ்ல கொஞ்சம் நல்லா அழகா பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா வழி கிடைக்கிறது இப்ப இல்ல இன்னைக்கு நீங்க தாய்மொழி தமிழா இல்லாம இருந்தாலும் பேசுறீங்க இல்லையா அது முதல்ல சந்தோஷம் எனக்கு நிஜமா இந்த தமிழ செப்பரேட்டா பண்ணது ரொம்ப குஷியாச்சு எனக்கு இப்ப எங்க கேள்விங்க நல்லா கொஞ்சம் பேசுறதுக்கும் ஒரு அளவுக்கு புரியறது இப்ப தொண்டன்னா சேவை அப்படின்னு தெரியல எனக்கு இப்ப லதா மேடம் கேட்கும் போது ஓ தொண்டன்னா மீனிங் தட் இஸ் சேவை மன்றத்தம் அப்படின்னா சமஸ்து அப்படின்னு அந்த டிரான்ஸ்லேஷன் ஈஸியா கிடைக்கிறது ரொம்ப நான் தான் ஃபர்ஸ்ட் குஷி பண்ணிட்டேன் தமிழ் இதுக்கு லாங்குவேஜ் கொடுத்தவங்களுக்கு கொடுத்துக்காக அவங்க பர்மிஷன் கொடுத்துறதுக்கு அப்ப இது சொல்லுங்க நீங்க அன்போட டியூட்டி பண்றதுக்கும் அன்பு இல்லாம டியூட்டி பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இப்போ டியூட்டினாவே அது அன்போடு பண்ணும் பொழுது அது சுமையா தெரியாது ஓகே அன்பு இல்லாம பண்ண அன்பு இல்லாம இப்ப அந்த டியூட்டியை செய்யணும்னா ஐயோ இது செய்யணுமேன்ற ஒரு சுமையாயிடும் ஓகே அந்த சுமையில இருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் தான் தோணுமே ஒழிய அதை நான் செய்யணும்னு தோணாது இது பாயிண்ட் கரெக்டா இருக்கா ஏன்னா எனக்கு இது அனுபவத்துல வந்து கேள்வி இது ஆக்சுவலா நான் ஒரு பக்கத்துல குடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா கௌரிமா வாழ்க வளமுடன் காட் பிளஸ் காட் பாத்தீங்களா அந்த ஆன்சர் ஆமா எனக்கு ரொம்ப இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு இது ஒரு டவுட் இருந்தது एक्चुअली எனக்கு ரொம்ப நாள்ல இந்த டவுட் இது அதனால தான் இந்த டியூட்டி பண்ணும்போது அன்போட பண்ணா எப்படி இருக்கும் அன்பு இல்லாம பண்ணா எப்படி இருக்கும் நம்ம ஒரு பேச ஹலோ அப்படி சொன்னாலும் ஒரு அன்போட தான் சொல்றது இல்லையா அது இல்லாம கடமைக்காக பண்ணுவாங்க இல்லையா சோ அதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது நன்றி 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 அடுத்ததாக திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் ஐயா அன்மியூட் பண்ணிக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா அப்ஜெக்ட் சூப்பரா இருந்தது அதை விட இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கொடுத்தீங்க பாருங்க அது மிக மிக அருமையா இருந்தது சூப்பர் கரெக்டா இருந்தது ஆன்சர் வாழ்க வளமுடன் அடுத்து பாவை அருண்குமார் அவர்கள் அன்மியூட் பண்ணிக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மேம் பாவை வளமுடன் பாவை மேம் ஆக்சுவலி இப்ப ஆல்ரெடி எனக்கு குழந்தை எல்லாம் பிறந்தாச்சு இல்லைங்களா எந்த வந்து இப்ப நான் பண்ணிருக்கிற பாவங்கள் அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகி எனக்கு குழந்தை பிறந்திருக்கு சோ இட் வில் பி பாஸ்ட் ஆன் டு த கிட்ஸ் இல்லைங்களா இப்ப அத வந்து எப்படி எப்படி கம்மி பண்ண முடியும் பசங்களுக்கு எப்படி இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வந்து குழந்தைக்கு கரு மூலமாகவே கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய நல்ல எண்ணம் ஆனா பிறந்த பிறகு இப்ப நம்ம இந்த மனவளக்கலைக்கு வந்திருக்கிறோம் இப்ப இனிமேல் நம்ம என்ன செய்யலாம் அப்போ ஒரே ஒரு க்வெஸ்சன் இதுக்கு வந்து எனக்கு தன்ராஜி சார் வந்து நான் டிப்ளமோ படிக்கும் பொழுது ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தார் அந்த விளக்கத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ என்னன்னாக்க இப்போ நம்ம கருமையத்துல இருக்கிற பதிவுகள் வந்து இப்ப நம்ம தாய் தந்தையருக்கும் மக்களுக்கும் உள்ள இடைவெளியை பார்த்தோம்னாக்கா ஒரு குறைந்தது 25 ஆண்டுல இருந்து ஒரு 30 ஆண்டுக்குள்ளதான் இருக்கும் ஆனா நம்மளுடைய கருமையம் டிராவல் ஆயிட்டு வருதுன்னு பார்த்தோம்னாக்கா முதல் மாணவர்ல இருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த பதிவுகள் அதெல்லாம் அடங்கி இருக்கிறது ஆனா அந்த பதிவுகளை விட நமக்கு இப்போ நம்ம க்ளோஸா இருக்கிறது தாய் தந்தையர்கள் பதிவு அப்ப நம்ம தாய் தந்தர்கள் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் ஏன்னா இதோட தொடர்தான பிள்ளைகள் அந்த கருமையத்துக்கும் இதுக்கும் ரொம்ப கிராவிட்டி அதாவது இழுக்கிற சக்தி ஜாஸ்தி இருக்குது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ இப்ப கூட அது போய் அப்படியே பிள்ளைகளுக்கு போய் சேரும் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இப்ப நமக்கு ஒரு 20 வயசுல நமக்கு தெரியாத எண்ணங்களையோ ஏதோ நம்ம தப்பு அதெல்லாம் வந்து இப்ப பிள்ளைகளுக்கும் வந்திருக்கும் அவங்களும் அதே 20 வயசு 25 அந்த மாதிரி தப்புகள் எல்லாம் அவங்க செய்யாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சாக்கா இல்ல நம்ம அப்ப சரியா படிச்சிருக்க மாட்டோம் டிவியே பார்த்துட்டு இருந்திருக்கோம்
இப்ப பிள்ளைகள் அதை விட எப்படி பழைய டிவி பார்ப்பாங்க, இன்னும் ஜாஸ்தியா தான் பார்ப்பாங்க. ஆனா நமக்கு இப்ப தோணும், ஐயோ நான் டிவி பார்த்து சரியா படிக்காதனால்தான் என் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப நினைக்கிறோம், தாட் போடுறோம். ஆனா பிள்ளைகள் அந்த நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன்றாங்களே, நமக்கு ஒரு மனக்கவலை இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிவி பாக்குறத நிறுத்தணும், ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், வாழ்த்துறோம், நல்ல தியானம் பண்ணி அந்த மன அலைச்சூழல் கம்மியா இருக்கிற நேரத்துல அவங்க உருவத்தை நினைத்து வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்போ பிள்ளைகள் நன்றாக படித்து சமுதாயத்தில் ஒரு நல்ல பிள்ளையாக வர வேண்டும், சமுதாயத்தில் ஒரு கடமையாற்றக்கூடிய பிள்ளையாக வர வேண்டும், மார்க் வாங்குறது மட்டும் இல்ல நல்ல பிள்ளையாக வர வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிற நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நம்ம கருமையத்திலிருந்து அவங்களுக்கு இன்னும் வேகமா போய் சேர்ந்து அது அவங்களுக்கு செயலை தூண்டி அவங்க மாற்றம் பெற முடியும். அது நம்ம தாய் தந்தையர் கையில இருக்குது. நம்ம வாழ்த்துறது, நம்ம நினைக்கிறது, நம்ம நடந்துகிறது எல்லாமே பார்த்துதான் மக்களும், அதாவது நம்ம பிள்ளைகளும் சேஞ்ச் ஆவாங்க. அதனால கண்டிப்பா நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாக நாம மாற வேண்டும், வாழ்த்தணும். இது ரெண்டுமே செஞ்சோம்னாக்க பிள்ளைகள் இடத்தில் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம், ரொம்ப நல்லா இருந்தது ஆன்சர் மேம். இது ரொம்ப நாளா க்வெஸ்சன் இருந்தது மைண்ட்ல. ஓகே ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாங்கம்மா. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் நம் மன்ற முறைப்படி வாழ்த்து கடமைப்பட்டுள்ளோம். தற்போது நம் அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடலாம். சிறப்புரையாற்றிய பேராசிரியை கௌரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன், அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இந்த ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக ஜூம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்கள் மற்றும் அவற்றின் பொறுப்பாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கும் WCC கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன், WCC கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலகநகர வாழ்த்திற்கு முன்பாக மறுபடியும் அன்பர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம், தாங்கள் தங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மன்றத்தில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் தமிழிலும் கன்னடத்திலும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது என்பதை அறிவிக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அழைக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.